ஷாலோம் அலைக்கம். இந்த தண்ணீரை பாருங்கங்க, இத பாட்டில இருந்து இந்த கிளாஸுக்கு ஊத்துனா இந்த கிளாஸ் என்ன வடிவத்துல எந்த ஷேப்ல இருக்கோ இந்த தண்ணி அந்த ஷேப்புக்கு மாறிடும். நம்ம கூட நம்முடைய வாழ்க்கையில அநேக சூழ்நிலைகளை கடந்து வருகிறோம். நல்ல மேன்மையான சூழ்நிலைகள், சில நேரம் தாழ்வான சூழ்நிலைகள், சில நேரம் பிரச்சனை இல்லாத சந்தோஷமான வாழ்க்கை, சில நேரம் வாழ்க்கையே பிரச்சனை அப்படின்னு யோசிக்கிற மாதிரி நிறைய நிறைய துன்பங்களை கூட நம்ம கடந்து வரோம். ஆனால் எந்த சூழ்நிலையில ஆண்டவர் நம்ம வைத்திருந்தாலும் இந்த தண்ணீரை போல அதற்கேற்ற மாதிரி நம்ம மாறிக்கொள்ளணும். பிலிப்பியர் 4:11-12 வேதம் சொல்லுகிறது, எந்த நிலைமையிலும் மன ரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என்று. வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் என் நிலைமையிலும் பரிபூர்ணம் அடையவும் பட்டினியாயிருக்கவும் நான் கற்றுக்கொண்டேன் என்று. ஆமாங்க, இந்த நாள்ல இந்த குவாலிட்டி நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த சிச்சுவேஷன்ல ஆண்டவர் நம்ம வைத்திருந்தாலும் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கொண்டோம்னா எப்படிப்பட்ட சவால்கள் நிறைந்த நிலைமைகளையும் நமக்கு ஏற்ற மாதிரி சாதகமாய் தேவனால மாற்ற முடியும். இன்றைக்கு சூழ்நிலைகள் மாறுவதற்காக ஜெபிப்பது மாத்திரம் இல்ல, சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறணும்னு சேர்த்து ஜெபிங்க. இனிமேல் இந்த தண்ணி கிளாஸ பார்க்கும் போதெல்லாம் இந்த சத்தியம் உங்க நினைவில் இருக்கட்டும். ஷாலோம் அலைக்கும். காட் பிளெஸ்.